அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எண்ணத்திற்கு ஏற்பவே பலன் இருக்கும். அந்த நம்பிக்கைதான் மூலதனம். நம்பிக்கை வந்துவிட்டால் பிறகு பயம் இல்லை. வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இறங்க. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாம். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். பதினெட்டு பத்து 2016 அக்டோபர் மாதம் 18 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 2 இன்று கார்த்திகை விரதம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 மாலை 4:45 5:45 ராகுகாலம் 3:00 to 4:30 யமகண்டம் 9:00 to 10:30 குளிகை 12:00 to 1:30 சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில். Thank you.
இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு. உங்கள் பார்வையில் வாழ்வை வளமாக்கும் அருமையான பல வழிகளை நமக்கு திருமூலர் திருமந்திரத்திலே கொடுத்திருக்கின்றார். ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே 668 பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 11 தலைப்பு அஷ்டமா சித்திகள் என்கின்ற அருமையான ஒரு தலைப்பு. இதில் 72 பாடல்களை சொல்லுகின்றார். அஷ்டமா சித்திகள் என்றால் என்ன? அதாவது நாம் நினைத்ததெல்லாம் இந்த உலகத்தில் நடப்பதில்லை. ஆனால் அந்த அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கினால் எல்லா விதமான ஒரு சக்திகளும் நமக்கு வந்து சேருகின்றன. அதைத்தான் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று மிக அழகாக 8 வகையில் சொன்னார். இது சராசரி மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று, நாம் சிந்திக்கவே முடியாது. அதாவது நம்முடைய உருவத்தை ஒரு அணுவாக மாற்றிக்கொள்ளுதல், திடீரென்று நம்முடைய உருவத்தை மலையாக மாற்றிக்கொள்ளுதல், நம்முடைய உருவத்தை லேசாக மாற்றிக்கொள்ளுதல், நம்முடைய உடலை அந்த கனமாக இரும்பை விட அதிக கனமாக மாற்றிக்கொள்ளுதல், இப்படி பலவிதமான ஒரு அரிய செயல்களை நாம் செய்ய முடியும் என்று இந்த அஷ்டமா சித்திகளில் சொல்லுகின்றார். அதைத்தான் இந்த 668 பாடலிலே அனிமாதி சித்திகள் ஆனவை கூறில் அணுவின் பெருமையின் நேர்மை இணுகாதவேகள் பரகாயம் மேவல் அணுவத்தனை எங்கும் தான் ஆதல். 8 வகையான அஷ்டமா சித்திகளிலே பரகாயம் மேவல் என்று ஒன்றை சொன்னார். இது ரொம்ப அற்புதமான ஒன்று. ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவன் உடலிலே இருந்து உயிர் போய்விடுகிறது. மீண்டும் அந்த உயிர் இன்னொரு உடலுக்குள் போக முடியாது. அது புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு போகிறார்கள், பாவம் செய்தவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். ஆனால் இந்த சித்தி பெற்றவர்கள் ஒரு உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிரை இன்னொரு உடம்புக்குள் புகுத்திக் கொள்ளுகின்ற பரகாயம் என்கின்ற ஒரு சித்தி வல்லவராக அவர்கள் இருக்கிறார்கள், அந்த சித்தர்கள். அதற்கு உதாரணமாக நாம் பல பேரை காணலாம். அருணகிரிநாதர் ஒரு கிளியின் உருவிலே சென்று பாரிஜாத மலரை பறித்து கொண்டு வந்தார். அதுபோல சுந்தரநாதன் என்று கைலாயத்திலிருந்து வந்தவர் மூலன் என்ற பசுக்கள் மேய்க்கின்ற ஒருவனுடைய உடம்பிலே புகுந்து திருமந்திரத்தை நமக்கு ஆண்டுக்கு ஒரு பாடலாக 3000 ஆண்டுகள் 3000 பாடல்களை கொடுத்தார். அதுபோல ஆதிசங்கரர் ஒரு மன்னனுடைய உடம்பிலே புகுந்து அந்த மன்னனு செய்கின்ற செயல்களின் மூலமாக சிற்றின்பச் சுவை என்ன என்பதை அவர் உணர்த்தியதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. இப்படி அருணகிரிநாதர், ஆதிசங்கரர், சுந்தரநாதர் ஆகிய திருமூலர் இவர்களெல்லாம் தன்னுடைய உடம்பிலே உள்ள உயிரை பரகாய பிரவேசம் செய்திருக்கிறார்கள். இது எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு செல்ஃபோனில் ஒரு சிம் கார்டு இருக்கிறது. சிம் கார்டு என்பது உயிர், செல்ஃபோன் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் உடல். அந்த செல்ஃபோனிலிருந்து அந்த சிம் கார்டை வெளியே எடுத்து இன்னொரு செல்ஃபோனில் போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா எந்த செல்ஃபோனில் அந்த சிம் கார்டை போட்டாலும் அது வேலை செய்யும். அப்படி உயிர் என்ற ஒரு சிம் கார்டை எந்த செல்ஃபோனாகிய உடம்பிலும் போட்டுக்கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது. இதை நாம் சொல்ல தான் முடியும், நம்மால் இதை கற்பனை செய்து கொள்ள தான் முடியும். ஆனால் இந்த ஆற்றலை பெற்றவர் அஷ்டமா சித்திகள் கற்றவர். அதைத்தான் சொல்லுகின்றார் பரகாயம் மேவல். திருமூலருடைய வார்த்தை பரகாயம் என்றால் காயம் என்றால் உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற உயிரை மற்றொரு உடம்புக்குள்ளே செலுத்துதல். இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள் சித்தர்களாக இருந்தார்கள். பழனியிலே போகர் என்ற ஒரு சித்தர் இருந்தார். அந்த பழனி முருகனுடைய திரு உருவச் சிலையை பழனியிலே அந்த சித்தர் தான் செய்திருக்கிறார். அவர் பேர் போகர் என்று பெயர். நவ பாஷாணங்களால் ஆன ஒரு அருமையான சிலையை உருவாக்கினார். அதுதான் முருகன், பழனிமலை முருகன். அந்த பழனிமலை முருகனுடைய அந்த திரு உருவம் இருக்கின்றதே அது நவ பாஷாண மூலிகைகளால் ஆனது. அது சாதாரண சிற்பி செதுக்கவில்லை.
அது சித்தர் செருக்கியது, நவபாஷாணங்களால் ஆனது, மருந்தினால் ஆனது. எனவேதான் பழனி மலையிலே அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் செய்கின்ற பொழுது, அந்த முருகன் மேலே பட்டு வருகின்ற பொழுது அதற்கு ஒரு மருத்துவ குணம் இருந்தது. எனவே அந்த பழனிமலை பஞ்சாமிரத்தை சாப்பிடுகின்றவர்களுக்கு பல நோய்கள் தீர்ந்தன. அதற்கு காரணம் அந்த நவபாஷாணம் ஆகிய அந்த ஒரு மூலிகையினுடைய ஒரு தன்மை. இப்படி சித்தர்கள் 18 பேர்கள் மட்டுமல்ல, எத்தனையோ சித்தர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தர் வந்தேனப்பா. மகாகவி பாரதியார் சொன்னார், இந்த உலகத்திலே வாழையடி வாழையாக இறைவனுடைய அருள் பெற்ற சித்தர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். அதுபோல நானும் ஒரு சித்தர் வந்தேன் என்று பாரதி சொன்னான். அப்படி அஷ்டாங்க யோகங்களை பயின்ற ஒருவருக்கு அஷ்டமா சித்திகளும் வந்து கைகூடுகின்றன. அந்த அஷ்டமா சித்திகளை பற்றி சொல்லுகின்ற திருமூலர் மிக அழகாக அந்த யோகம் பயின்றவருக்கு எல்லாம் கைவரப்பெறும், தன்னுடைய உடம்பிலே உள்ள உயிரை கூட பிற உடம்பின் மேல் செலுத்துகின்ற ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட யோகங்களை நாமும் கற்று தெளிவோம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம், இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார் புள்ளின் தலைவன், இந்த கருடனுக்கெல்லாம் தலைவன், கருட வாகனனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நமக்கு காட்சியாக காண்பிக்கின்றார். கருட வாகனத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், கருட வாகனத்தை சேவித்தாலே மோட்சம் கிட்டும் என்று நாம் நம்புகின்றோம். கருடனுக்காக சொல்லப்பட்டது கருட புராணம் என்று பார்க்கின்றோம். கருட புராணத்தில் இல்லாத தத்துவங்களே கிடையாது. எப்படி வாழ வேண்டும், எப்படி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், நம் முன்னோர்களுக்கு எப்படி காரியங்களை நிகழ்த்த வேண்டும் என்று பலவிதமான செய்திகளை இந்த புராணங்கள் நமக்கு சுட்டுகின்றன. கருடன் நமக்காக பெருமான் கிட்ட எல்லா விதமான விஷயங்களையும் கேட்டு பெற்றிருக்கின்றார். அவற்றை கருட புராணம் என்கின்ற நூல் மிகவும் அழகாக உயர்ந்த நிலையில் நமக்கு விளக்கி காட்டுகின்றன. மரணத்திற்கு பின் நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ப எப்படியெல்லாம் நமக்கு தண்டனை கிடைக்கும் என்பதனை மரணத்திற்கு முன்பு நாம் தெரிந்து கொண்டால் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை முடிவு செய்து கொள்ளலாம். அதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உயர்ந்த நூல் கருட புராணம்னு பார்க்குறோம். அந்த கருடனுக்கெல்லாம் தலைவன், அந்த புல் எனப்படுவதான பறவைக்கெல்லாம் தலைவன் யாரு? அவன்தான் கண்ணன். இந்த ஆயர்பாடியில் யசோதை எனப்படுவதான எனக்கு மகனாக வந்து பிறந்திருக்கின்றான், மகனாக வந்து அவதரித்திருக்கின்றான். சாதாரணமாக 10 மாதங்கள் குழந்தைகள் தாயினுடைய கருவறையில் இருக்கும்னு சொன்னார். இந்த கண்ணனும் அந்த ராமனும் 12 திங்கள் தாயினுடைய வயிற்றில் இருந்திருக்கின்றார்கள். குழந்தை தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது தாயினுடைய உணர்வோடும் தாயினுடைய உயிரோடும் தாயினுடைய உறவோடும் கலந்தவர்கள். ஆனால்தான் குழந்தைங்க மேலே தாய்க்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு, அப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றதுன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த யசோதையினுடைய நிலையிலிருந்து ஆழ்வார் பேசுகின்றார். கண்ணன் அவ்வளவு அழகாக இந்த ஆயர்பாடியிலே விளையாடக்கூடியவன், யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் லட்சியம் செய்யாமல் அலட்சியப்படுத்தி கொண்டு அவனுடைய காரியத்திலேயே இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமானை, அந்த கருடனுக்கெல்லாம் தலைவனானவனை இப்படி மாடு மேய்க்க அனுப்பியிருக்கின்றேனே, இவன் எப்படிப்பட்டவன்,
இவனுடைய தகுதி என்ன, இவனுடைய மேன்மை என்ன அப்படின்னு ஆழ்வார் அனுபவித்து காட்டுகின்றார். வள்ளி நுடங்கிடை மாதர் வந்து அலர்த்தூற்றிட, துள்ளி விளையாடி தோழரோடு திரியாமே, வள்ளி உணங்கு வெங்கானதரிடை கன்றின் பின், புள்ளின் தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே என்று அனுபவிக்கின்றார். இந்த காடு எப்படி இருக்கு, கள்ளி செடியே அப்படியே வாட்டம் பெற்றதாம். இந்த கள்ளி செடிக்கு அவ்வளவு தண்ணி தேவையில்லை, ஆனால் அந்த கள்ளி செடியே வாடும்படியாக இருக்கின்றது அந்த உஷ்ணமானது. அப்படிப்பட்ட உஷ்ணம் நிறைந்த காட்டுப்பகுதியில் கண்ணனை அனுப்பி இருக்கின்றேனே, அவன் என்ன செய்யக்கூடியவன், இந்த ஆயர்பாடியிலே இருக்கின்ற பெண்களெல்லாம் வந்து கோல் சொல்லும்படியாக இருக்கக்கூடியவன், அந்த கோல் சொன்னாலும் அதை பற்றி கவலையே பட்டுக்காம தன்னுடைய தோழர்களோடு தான் மட்டும் குறும்பு செய்யாமல் அவர்களையும் குறும்பு செய்ய தூண்டக்கூடியவன் இந்த கண்ணன். அப்படி குறும்பு செய்து கொண்டு இங்கு விளையாடி கொண்டிருப்பான், அவனை போய் கள்ளி செடியே காய்ந்து விடும்படியாக காயக்கூடிய அந்த காட்டு பகுதியிலே அனுப்பிவிட்டேனே என்று ஆழ்வார் நொந்து நொந்து இந்த பாசுரத்தை இயற்றியிருக்கின்றார். இன்னநேயர்களே, இன்னைக்கு இணைய உதயம் நிகழ்ச்சியில நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.